இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இன்றைக்கி எபிசோடெலாம் பார்க்கும்பொழுது நமக்கு மனசில் முதல்ல தோணுன விஷயம், இன்னமும் இந்த சீரியலாக கண்டினியூஸாக நம்ம பார்த்து தான் ஆகணுமா, பேசாமல் வந்து நான் நிறுத்திட்டு வேறு ஏதாவது சீரியல் மோதலும் காதலுமா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 56% பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க, அதை தான் போடணும் இனிமேல் நீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து குழந்தையை வந்து கொஞ்சிட்டு குழந்தையோட சேர்ந்து இவங்க வந்து கண்ணாமூச்சி விளாடுறாங்க. நான் தான் உனக்கு இன்னொரு அப்பா, சும்மனாச்சிக்கு அப்பா, நீ என் சும்மனாச்சிக்கு பிள்ளை அப்படின்னு வேறு சொல்லிட்டு விளாடுறாங்க. விளாடும் போது சுடற்பாப்பா காணாமல் போயிடுது கண்ணாமூச்சி விளாடும்போது. ஸோ அது காணாமல் போட்டு ஐயோன்னு தேடுறாங்க அங்கங்கே, அப்படியே அலறி தேடிக்கிட்டு இருந்தால் நான் ஒழிஞ்சிட்டு தான் இருந்தேன்னு கிளம்பி அந்த பொண்ணு வருது. வந்தோடனே ஒரு கட்டி பிடிச்சி, எங்கம்மா போனேன், இல்லை தான் நீ என் சும்மனாச்சி பிள்ளை இல்லை, அதனால தான் நான் வந்து என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாரு. நம்மளாலையும் தாங்க முடியல. பாசத்தை காமிக்கிறது நமக்கு புரியுது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணுது, பெர்ஃபார்ம் பண்ணுது, சுடர் பாப்பாவும் சரி இவரும் சரி நடிக்கிறது நல்லா நடிக்கிறாங்க. ஆனால் கதை கொண்டு போகிற விதத்தில் நமக்கே எரிச்சல் வர மாதிரி தான் இப்போ கதை பல நேரங்களில் போயிடுது. ஸோ இப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, சில கடத்தலை பற்றி எவ்வளோ தேடாலும் குழுவே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. என்னத்தை நீங்கள் எல்லாரும் ஓடிங்களோ நமக்கு புரியல. இந்த சித்தப்பு திமிங்களும் அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சதுரன் வேற லோகேஷ் கனகராஜை பார்த்து வந்து ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே பட்டாசு கண்மணியோட அப்பா வந்துட்டு எங்கே போனார் வெற்றின்னு கேட்டால், அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ முதல்ல செஞ்ச கேவலமான காரியத்துக்கு உன்ட்ட வந்து பேசுறதே பெரிய விஷயம், நாங்கள் நீ நானும் ஒரு குடும்பம் கிடையாது அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அப்போ கண்மணி வேற வந்து அதெல்லாம் ஏன்ப்பா அவங்கள்ட்ட போய் கேட்குற, இந்த விஷயத்தை ஏதாவது தலையிட்டுனா உன்னை தொலைச்சிருவேன், அந்த அவர் அநியாயத்துக்கு டம்மி பீஸாக வச்சிருக்காங்க, எதுக்காக அப்படின்னா நான் தான் பிளானே போட்டிருக்கேன், எல்லாம் என் பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு அவங்க வேற தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ராதாவுடைய அந்த அமைப்பில் சேர்ந்த ஒரு 4-5 பேர்லாம் வந்து இவங்க தான் வாலண்டியர்ஸாக இருக்காங்க, இவங்க வந்து இந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அப்படியே அறிவுபூர்வமாக காரணம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் யாரை கூப்பிட்டாலும் போலீஸை இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து போலீஸை இன்வால்வ் பண்ணாமல் நம்மளாக பண்ணணும், அப்போ தான் வந்து சில கடத்தக்காரங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஏமா அபி இதைத்தான் நம்ம வந்து வெற்றின்னு சொன்னார், நான் வேணால் கண்டுபிடிக்கிறேன்னாரு, வேணாம் போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கபினெட் உங்கள் டீம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்க. இப்போ டீம் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்களாக தனியாக எதையோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன ஊருக்கு ஒரு பேச்சு நமக்கு ஒரு பேச்சா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, அதோட வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வேறு வந்து கண்மணி அவங்க பிளான் படி விஜயை வந்து பிரிக்கிற விஷயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த செலக்கடத்தல் கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல் இன்றைக்கி எபிசோடெலாம் பார்க்கலாம்.